வாட்ஸ் அப் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயநாட்டிலேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசார்ட்லேருந்து கிளம்புறோம். ஸோ வண்டி ரெடி ஆகிடுச்சு, கோரினா ரெடி ஆகிட்டாரு, ஹாஸ்டனும் ரெடி ஆகிட்டாரு, எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம நேராக வீட்டுக்கு போகல. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிப்பை வந்து ரெண்டாக பிரிக்கிறேன், ஏன்னா வந்து ரொம்ப லாங்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் போகிறோம். எந்த வழியாக போகிறோம் அப்படின்னா ஊட்டி வழியாக போகிறோம். போயிட்டு கோயம்புத்தூர் போறோம், இன்னைக்கு ஊட்டி வழியா போறோம். காட் ரோடா இருக்க போது, அதனால இந்த ரூட் வேற லெவல்ல இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, இது அப்போலோ, அப்போலோ ஆக்டிஸ். ஏறுங்க, வரேன். அப்புறம் எப்படி என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்ல எனக்கு முன்னாடி போறீங்க? இல்ல, நான் அந்த ரோடு வரைக்கும் நான் முன்னாடி போறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, விழுந்திருப்பேன். அப்போ என்னன்னு தெரில. தெரில, ரொம்ப ஸ்கிட் ஆகுது. போயிடுவான். இது என்ன ஆச்சுன்னா, பின்னாடி டாப் பாக்ஸ் வச்சது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்பா 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 அப்பா, நினச்சேன் அடுத்த சம்பவம். நம்மளாவது சிங்கிளாக வந்தோம், அதனால ஒரு மேனேஜ் பண்ணிட்டோம். ஆனால் தூக்கிட வேண்டியதான் இல்லை. இப்படிப்பட்ட ஆஃப் ரோடு வந்து இதெல்லாம் செய்யலைன்னா தாங்க அதிசயம். அப்போ ஆக்சுவலாக வந்து கொரினா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ரைடரு, அவருக்கே சறுக்குதுன்னா நம்மளுக்கு சொல்ல வேணும். அப்போ ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக விஷயம் என்னன்னாங்க, பின்னாடி கொஞ்சம் வெயிட் இருக்கிறனாலேயே வந்து பைக்கை நம்ம இஷ்டத்துக்கு திருப்ப முடியல. கொஞ்சம் கஷ்டம்தான் அண்ணன் போட்டோம். அதில்
ஓகே. என்னதான் ஆஃப் ரோடு பழகி இருந்தாலும் ஆஃப் ரோடு தாங்க. எனி டைம் அந்த கான்சியஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக ரிசார்ட்லேருந்து கிளம்பும் போது ஆல்ரெடி வந்து போன ரோடு தானேன்னு கொஞ்சம் இலக்காரமாக தான் நான் கிளம்புனேன். அதனாலே அந்த இடத்துல ஸ்பாட்லேயே வச்சு செஞ்சிருச்சு. ஸோ வயநாடும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணார் மாதிரி தான், நல்லா மழை பெஞ்சு சீசன் டைமில் வந்தால் சூப்பராக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக பாருங்களேன் டீ எஸ்டேட்டு. இந்த ஆல்டோ வீட்டை நடக்கிறாங்க, வண்டி ஓட்ட தெரியுதா இல்லைன்னே தெரில. ரொம்ப டென்ஷன் பண்ணுறான். ஆ, ஓவர்டேக் பண்ணுங்கள் ப்ரோ. இங்கே வந்து ரோட்டில் நடுவு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் பேட்சாக இருக்குது. அத்தாவடி சக்கடி ஃபோன் செட்டு தட்டுது. நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து இதுதான் வந்து பக்கத்தில் இருக்க டவுன் மெப்படி அப்படிங்கிற இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஸ்ப்ளிட் ஆகிட்டோம். நம்ம கூட ஒரு RR 310 வந்துச்சு இல்லைங்களா, நிஷாந்த், அவங்க வந்து தனியாக போகிறாங்க. அண்டு கொரின் அண்ணன் வந்து கொச்சின் போகிறாரு. நானும் ஆசோல் அண்ணனும் பிளான் படி கோயம்புத்தூர் போகிறோம், வயா ஊட்டி. கூடலூர் இன்னும் 38 கிலோமீட்ரு, ஊட்டி வந்து இன்னும் 88 கிலோமீட்டர். ஸோ போக போக வந்து பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கு, ரோடு நல்லாவே இருக்குது. பட் இந்த கிளைமேட் தான் கொஞ்சம் வெயில் அடிச்சிட்ருக்கு. ரெண்டு நாளாக எல்லாம் பசங்க கூட எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு இன்றைக்கி நானும் ஆசோலனை மட்டும் தனியாக போயிட்டுருக்கோமா, அதனால் ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குங்க. ஏதோ நாங்கள் மட்டும் தனியாக சோலோவாக போகிறது வேறு, அது அது அதோடைய அந்த ஃபீல் வந்து வேறு, அது வேறு மாதிரி இருக்கும் டோட்டலாக. இது ஏதோ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் கோச்சிக்கிட்டு தனியாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய வியூலாம் நல்லா இருக்குங்க, ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு வேறு லெவல். இங்கெல்லாம் வந்து ரோடு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க போல் இருக்கு. அப்படியே ரோடு க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாகவே காட் செக்ஷன் அப்படின்னாவே ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், வழியே விட மாட்டாங்க. இவன் வந்து இந்த ஆட்டோ வந்து இப்போ அந்த இக்னிஸை ஓவர்டேக் பண்ண போகிறார். அந்த அளவுக்கு மோசமாக அந்த இக்னிஸில் ஓட்டிகிட்ருக்கான். எதுக்குடா நீங்களாம் வந்து மலை மேலே கார் எடுத்துட்டு வரீங்க? நினச்சேன் கரெக்டாக நான் ஏறும்போது அந்த காரு பஸ்ஸு லாரிலாம் வரும். போச்சுடா. ஐயோடா, ஊட்டிக்கு இன்னும் 57 கிலோமீட்டர் இருக்கு. சிக்கிதே. தப்பு தப்பா வண்டி ஓட்டிட்டு இருக்கான், பசி எடுத்துக்கிச்சு, வேற எதுவும் இல்லை. தப்பு பண்ணிட்டேன், அங்கே ஏறி இருக்கணும். இந்த வேகனார் காரணம், ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஆ, நீ இப்போ முந்திருவியா? ஆனால் எதிரில் கார் வந்துட்டுருக்கு. பல
தலை இழுச்சிட்டே ஓட்டு. ஏறமாட்டான் ஏய், எனக்கு வழி விடுறா. ஆக்சுவலாக அவன் பார்க்குறாங்க, ஆனால் வழி விடவே மாட்டேங்கிறான். வேணும்னே ஓட்டுற மாதிரியே இருக்குது. லெஃப்ட்லலாம் இடம் இருக்கு. வேணும்னே பண்றானா? ஏய், வழி விடுறா. வழியே வர மாட்டானா? லெஃப்ட்ல இடம் இருக்கு, மிரர்ல பாக்குறோம். மிரர்ல பாக்குறோம், லெஃப்ட்ல இடம் இருக்கு. வழி விட மாட்டேங்கிறான் வேணு. ஆ, வேகனாரு. போக முடியாது, வேண்டாம். வேணாம், இங்கதான் இடம் விடுறான்ல. கொஞ்சம் தூரம் இப்படியே தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன் பொறுமையாக. ஏன்னா அந்த பஸ் அவ்வளோ பெருசு இருக்குங்க, போன இருக்குது. ரோட்டே ஃபுல்லாக அடைச்சிட்டான். மரம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடே ஆனால் வேறு லெவலில் இருக்குது. எப்போ ஐயோ, நீடில் ராக் வியூ பாயிண்ட். இங்கே வண்டி நிற்குது. இது ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, நீடில் ராக் வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக இதெல்லாம் என்னுடைய ஐட்னரியில் இருக்குது, பட் இப்போ வந்து நம்ம அதுக்கு வரல இல்லையா. இது ஆக்சுவலாக ஒரு குரூப் ரைடு. நம்ம சோலோ வரும்போது இந்த வியூ பாயிண்ட்ஸ், டூரிஸ்ட் பிளேசஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ யூ ஹாவ் டு ஸ்டிக் வித் த பிளான். செமையாக இருக்குங்க இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு. ஆனால் அதில் என்னன்னா, இந்த பேவர் பிளாக் கல் போட்டிருக்காங்க, அந்த இடம்லாம் வந்து ஸ்கிட் ஆகும். சடனாக பிரேக் அடித்தா நம்ம நார்மல் டார்மேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரிப்பு வந்து இங்கே கிடைக்காது, நமக்கு ட்ராக்ஷன் இருக்காது. ஒன்றரை மணி நேரமாக வண்டி ஓட்டுறான்னு நினைக்கிறேன். ஒன்றரை மணி நேரம் இருக்குமா, ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும். கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்ருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன டீ பிரேக் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக வண்டி நிறுத்த தான் போகிறோம். இதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்கு. ஆனால் நம்ம சொல் பேச்சு ஒன்றும் கேட்காது. கை கொடுத்துச்சுங்க, இங்க பாருங்க. நீ லொல்ல, நீங்க குக்குன்னு இருக்க, அதுகிட்ட வந்து லொல்ல குக்கு குக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீ லொல்ல, உன்ட்ட வந்து தெரியாம குக்குன்னு சொல்லிட்டு இருக்க. குக்கு குக்கு, ஐயோ. ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக் அகைன் கிளம்பிட்டோம். ஒரே ஒரு எல்லை மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கேயே உட்காந்துருந்தோங்க.
இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது கோயம்புத்தூருக்கு. பார்ப்போம், இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம், 80 to 90 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். ஆனால் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2.5 hours ஆகிடுச்சு, ஏன்னா வந்து ஃபுல்லாக காட் ரோடு இல்லைங்களா. ஆவரேஜ் வந்து 40 to 50 தான் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸ் ஊட்டி வந்து ரீச் ஆகிட்டோம், ஃபியூல் ஃபில் பண்ணுறோம். எனக்கு 1 point தான் இருக்குது, அண்ணனுக்கும் 1 point தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னா வரவேல வந்து கோப்ரோ பேட்டரி வந்து டெட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் இப்போ தான் நான் வந்து இங்கே பெட்ரோல் பங்கில் வந்து பேட்டரி போட்டேன். என்னன்னா நிறைய வந்து குறுக்கை இந்த கௌஷிக்கு வந்தால் அந்த மூமெண்ட் நிறைய நடந்துச்சு. நாய், மாடு, மனுஷன், காரு, பைக்கு ஏதோ குறுக்க வந்து வந்து போயிட்டுருந்துச்சு. ஆனால் அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். ஓகே போகலாம். ஹைதராபாடி பிரியாணியா? டேய், நான் வேறு இப்போ தான் பசிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ வந்து பிரியாணி கடையெல்லாம் காட்டுறாங்களே. எனக்கு ஐஸு. ஸோ கைஸ், ஃபைனலாக சோறு, பாய் விட்டு பிரியாணி சாப்பிட போகிறோம். நாங்கள் சிக்னலில் நிற்கும் போதே சொல்லிட்டேன், பசிக்குது, சோறு திங்க எங்கேயும் நிறுத்த மாட்டாரு அப்படின்னு. அது சத்தமாக என் காதில் கேட்டுருச்சு. ஓகே, நேரா போய்ட்டு பிரியாணி சாப்பிட்டு வர வேண்டியதான். அப்போ ஸோ கைஸ், அவ்வளோதான், சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஊட்டியிலேருந்து. ஊட்டியிலேருந்து ஃபுல்லாக அவுட்டரும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனால நிறையா வண்டிங்க, வெஹிக்கிள்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த வீக்கெண்ட் டைமில் வந்து ஹில் ஸ்டேஷனுக்குலாம் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, டூரிஸ்ட். ஸோ அதனால் வண்டி நிறையா போயிட்டுருக்கு, டிராஃபிக். ஸோ நாங்கள் யூஸ்வலாக போகிற டைமோட ஸ்லோவாக தான் போவோம்னு நினைக்கிறேன். இப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் தான் கோயம்புத்தூர் போவோம். போலீஸ் போலீஸ் போலீஸ், சிம்ஸ் பார்க்கு, ராக்கு, டால்ஃபின் நோஸு, கோத்தகிரி, மேட்டுப்பாளையம். தேங்க்யூ சார். ஆமாம், வந்துட்டோம்டா. நல்ல வேலை அந்த பஸ்ஸுக்காரர் கொஞ்சம் பிரேக் அடித்து பொறுமையாக வந்ததுனால நம்ம வந்துட்டோம், இல்லைன்னா மாட்டியிருப்போம். அந்த பஸ்ஸு ரெண்டுமே பேசஞ்சரை இறக்கி ஏற்றிட்டு அப்புறமா தான் நம்மளால் ஓவர்டேக்கே பண்ணியிருக்க முடியும். ஒன் வே கீப் லெஃப்ட், ஒன் வேல ஓட்டை கொண்ட. தேங்க்யூ ப்ரோ. பாருங்க, வாட் இஸ் சீனரின்னு.
சன்செட் எவ்வளோ அழகாகுது. போகலாமா? போக முடியாது. ஆனால் திடீர்னு இவ்வளோ பைக் போயிட்டுருக்கு. ஓகே, நானும் வந்துடுறேன். ஓ, இடம் இருக்கு. ரொம்ப பஸ் பின்னாடி அப்படியே ஈ முக்கிற மாதிரி போயிருங்க. மொய் மொயின் ஒரே பைக்கர்ஸ். கோவை ஆர்பின் பொண்டு கேக்குதா? ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. ஹில்ஸு காட்லாம் தாண்டி வந்துட்டோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்ல இருக்கோம். சும்மா ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் நிறுத்தணும். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43-44 கிலோமீட்டரு. இப்போ நாங்கள் இருக்க இடத்துலேருந்து எக்ஸாக்டாக எப்படியும் ஒரு 1 ஹவரில் போயிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி சிட்டிக்குள்ளே போகணும், அதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம இந்த எண்டில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ண போகிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டில் இருக்குது. கோயம்புத்தூர் இன்னொரு எண்டில் இருக்குது. ஸோ அதனால் சிட்டிக்குள்ளேயே வந்து 1/2 ஹவர் கண்டிப்பாக ஆயிரும்.